1983 ஆண்டு நுழைவு வரியை எதிர்த்து போராடிய பொழுது வணிகர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நுழைவு வரி போராட்டம் புரட்சி தலைவர் MGR ஆட்சி காலத்தில் நடந்தது. புரட்சி தலைவர் MGR, ராஜீவ்காந்தி இவர்கள் கலந்து பேசி அந்த நுழைவு வரி ஆக்ட்ரா என்கிற வரியை ரத்து செய்தார்கள். வணிகர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நாள் மே 5 அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் வணிக தின விழாவாக மாநாடாக மாநில மாநாடாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். போராடினால்தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துவதற்கு தான் அந்த நாளை நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு 34வது வணிக தின விழா மாநில மாநாடு வணிகர் உரிமை பிரகடன மாநாடு என்கிற பெயரில் மே 5 சென்னை தீவுத்திரையில் நடைபெற இருக்கிறது. லட்சக்கணக்கான வணிகர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்றைய சூழல் சில்லறை வணிகத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், உள்நாட்டு சில்லறை வணிகத்தில் அந்நிய ஆதிக்கத்தை அமர்த்திவிட வேண்டும் என்று முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து திட்டம் போட்டார்கள். சட்டம் போட்டு உள்நாட்டு வணிகத்தை சீர்குலைத்து வந்தார்கள். இப்போது வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் அதே காரியத்தை தான் செய்கிறார். காங்கிரஸை விட இன்னும் வேகமாக உள்நாட்டு வணிகத்தை அந்நியருக்கு காட்டி கொடுக்கிறார்கள். உள்நாட்டு வணிகம் அழிந்து போவதை பற்றி கொஞ்சம் கவலை இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தொல்லைகளை உள்நாட்டு வணிகத்துக்கு கொடுத்தாலும் உள்நாட்டு வணிகத்தை முழுமையாக அழித்துவிட முடியவில்லை. அதனால் ஆன்லைன் வணிகம் என்கிற மோசடி வணிகத்தை நடைமுறையில் கொண்டு வந்து விட்டார்கள். இந்த ஆன்லைன் வணிகம் உள்நாட்டு சில்லறை வணிகத்துக்கு பேராபத்தாக இருக்கிறது. ஆன்லைனில் புக்கிங் பண்ணி வீட்டுக்கே பொருள் வந்துவிட்டது என்றால் பொதுமக்கள் எதற்காக உள்நாட்டு கடைகளுக்கு வரப்போகிறார்கள் என்றாலும் முழுக்க அழிக்க முடியவில்லை. அதனால தான் பண நடமாட்டம் இல்லாமல் பண்ணுறதுக்காக பண மதிப்பிழப்பு பண நடமாட்டம் இல்லாத நிலையை ஏற்படுத்தினார்கள். பிறகு பணமற்ற பரிவர்த்தனை, அதுக்கப்புறம் கார்டுக்கு மாறுங்க, இப்படிலாம் சொன்னதுனால ஆன்லைன் வணிகம் இப்போ அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஆன்லைன் வணிகம் செய்கிற அமெரிக்கா நிறுவனம் அமேசான் அதனுடைய வியாபாரம் பல மடங்கு அதிகமாகி விட்டதான். அதனால் அந்த நிறுவனம் காலில் போகிற செருப்பில் அண்ணல் காந்தி படத்தையும் நம்ம தேசிய கொடியையும் நம்ம வழங்குகிற கடவுளர்களையும் விநாயகர் சிவபெருமான் இந்த படங்களையெல்லாம் செருப்பில் அச்சுட்டு அது சிவபெருமானை இரண்டாக நேராக கிழித்து இடது காலில் ஒரு பாதி வலது காலில் ஒரு பாதி போட்டு அவமானப்படுத்துகிறான். இது ஒரு அமைச்சர் சொல்கிறாரு தெரியாமல் நடந்து போச்சு என்று வருத்தம் தெரிவித்து விட்டார்களாம். இப்படி வெளிநாட்டு நிறுவனம் நம்மை இவ்வளவு இழிவுபடுத்துகிறது அவமானப்படுத்துகிறது என்றால் அந்த உயர் அதிகாரிகளை கைது செய்து உடனே சிறையில் அடைக்க வேண்டும், அந்த நிறுவனத்தை உடனடியாக இழுத்து போட வேண்டும். இப்படி செய்யவில்லை என்றால் நாட்டு பற்று இல்லை என்று அர்த்தம். இப்படி செய்யவில்லை என்றால் தன்மான உணர்ச்சி இல்லை என்று அர்த்தம். இப்படி செய்யலைன்னா சூடு சொர்ண ஈனமானம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு மே 5 வணிகர்கள் லட்சக்கணக்கில் சென்னையில் வந்து அணிவகுக்க இருக்கிறோம். ஆன்லைன் வணிகத்தால் சில்லறை வணிகம் அழிஞ்சு வணிகர்கள் நடுத்தருக்கு வந்துடுவாங்க என்று நிலை தெரிந்த பிறகு எதிர்கட்சிகளும் கூட இதை எதிர்க்காமல் இருக்கிறார்கள். ஆன்லைன் வணிகத்தை எதிர்க்காமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய தீர்மானம் ஒரு எச்சரிக்கை விடுப்பதாக அமையும் என்பதை மட்டும் இப்போதைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அமேசான் நிறுவனத்தை வந்து தடை செய்யணும் அப்படிங்கறத வந்து யாருக்கு வலியுறுத்துறீங்க? அமேசான்